ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்னென்னா, தொடர்ந்து பல மாதங்களாகவே தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவோட தாக்கமானது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சாதாரண மக்களில் ஆரம்பித்து முக்கியமான அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. இப்போ வரைக்குமே இந்த கொரோனா தொற்றோடைய வேகமானது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வர ஒரு நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த கொரோனாவோட தாண்டவமானது முதலாவது அலை, இரண்டாவது அலையை முடிச்சுட்டு இப்போது மூன்றாவது அலை அப்படிங்கிற பேரில் மீண்டும் இந்த தொற்று எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இருந்தாலும் இந்த கொரோனாவோட எண்ணிக்கை குறையிற மாதிரி தெரியல. தொடர்ந்து இந்த தொற்றோட எண்ணிக்கை கடந்த ஒரு ரெண்டு வாரங்களாகவே அதிகமாகிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் முக்கியமான திரை பிரபலங்கள் நிறைய பேர் உயிரிழந்து போன ஒரு சோகமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது இந்திய சினிமா வரலாற்றில் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டோட முக்கியமான பிரபலம் ஒருவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடச்சிருக்கு. இந்த தகவல் கிடச்சதில் இருந்து ஒட்டுமொத்த மக்களும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. பட்டிமன்றத்தின் மூலமாக உலக தமிழர்களிடையே புகழ் பெற்றவர் தான் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ படிச்சிருக்கும் இவர் உலகின் முன்னணி தனியார் வங்கியில் மிகப்பெரிய பொறுப்பில் பணியாற்றி வராரு. வங்கி பணிகளுக்கு இடையே பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களோட பட்டிமன்ற குழுவில் இணைந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தார் பாரதி பாஸ்கர் அவங்க. பாரதி பாஸ்கர் ராஜா இவருடைய பேச்சுக்கு தான் இந்த பாராட்டுகள் அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். பாரதி பாஸ்கர் கொடுக்கும் ஒவ்வொரு கவுண்டரும் அவ்வளவு ரசிக்க வைக்கும். கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் சாலமன் பாப்பையா, ராஜா, பாரதி பாஸ்கர் மூவருமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த நிலையில் பாரதி பாஸ்கர் அவங்களுக்கு இன்று காலை திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவரை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. மூளைக்கு செல்லும் நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு முக்கியமான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு செய்தியானது தமிழக மக்களிடையே ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த விழா காலங்களில் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற பட்டிமன்றத்துக்குன்னு தனியாக ரசிகர் கூட்டம் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்தில் இறுதியாக பேசக்கூடிய ராஜா மற்றும் இந்த பாரதி பாஸ்கர் இவங்களுடைய பேச்சுக்குன்னு தனியாகவே ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்ச முக்கியமான பட்டிமன்ற புலி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பாரதி பாஸ்கர் அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவினால அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டோட முக்கியமான தலைவர்கள், பிரபலங்கள் எல்லாருமே இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தான் உயிரிழந்து போனாங்க. குறிப்பாக இந்த அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இறந்து போகிற ஒரு நிலைமை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போது பாரதி பாஸ்கர் அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமானது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த பாரதி பாஸ்கர் இவங்களை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.